நீ முத்தமா பர்சம் போட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் வேண்டாங்க, என்னடி அர்த்தம்? எனக்கு பிடிக்கல. எங்களுக்கு பிடிக்கல. அப்ப நீங்களே கட்டிக்கங்க. என்ன நாலு பேருமா? ஏய் அலையாதடி, உன கல்யாணம் ஆகும்போது நாங்க ஆசைப்பட்டோம். இப்படித்தான் அருகானியும் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு இருந்தா பார்க்கப்பட்ட மூணாம் மாசமே வாங்கி எடுக்கல. அப்படி போடு சும்மா இருக்கிறீ. எங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க என்னால முடியாது. அவ்வளவுதானே, ஒரு பொண்ணா பிறந்தா அவ புருஷ வீடுதான் அவளுக்கு எல்லாமே. நீ வழி சொல்ல. பட்டையை கொடுக்க வேண்டிய படத்துல இருந்து 20 ரூபா காணும்னு என்ன கண்ணாப்பின்னான்னு கத்துனியா? அந்த படத்தை நான் எடுக்கல. வண்டி மேட்டுல படத்தை வச்சு படுத்திருக்கும் போது இவன் தான் நைசா படத்தை எடுத்திருக்கான். வண்டிக்கார போய் சொன்னானே. சொல்றது உண்மையாடா? சத்தியமா சொல்றானே, நான் எடுக்கலண்ணா. இவன் போய் சொல்றான். டேய் வெள்ள அண்ணன் இருக்காருன்னு பாக்குறேன், தனியா வந்தீன்னா அவ்வளவுதான். இதை பாருங்க, உன் முன்னாடி என்ன மறக்கிறான்? டேய் முளைச்சு மூணு இலை விடல, அதுக்குள்ள ரவுடி மாதிரி பேசுறியா? டேய் வெள்ள இவன் தான் எடுத்தானா? என்னடா ஆதித்யா? 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 யாரு? என்ன பெருசு இந்த ராத்திரி நேரத்துல? உள்ளவா. ஆதித்யா என்ன பெருசு? நான் ஜமீன்தார்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டேன். பணத்தை கொடு இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு 10 நாள் எனக்கு தவணை கொடுத்துட்டு போயிருக்காரு. நீதான் அந்த ஜமீன்தார்கிட்ட பேசி மறுபடியும் தவணை வாங்கி கொடுக்கணும். நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். என்ன பெருசு? உன் பொண்ணு ஜமீன்தார் பையனை கொடுக்கல என்ன தப்பு? பெரிய இடம், உன் பொண்ணு படிச்சிருக்கா, அந்த பையனும் படிச்சிருக்கான், ஜோடி பொறுத்த நல்லா தானே இருக்கு. இல்ல ஆதித்யா, அந்த ஜமீன்தார் சதித்திட்டம் போட்டுதான் நம்ம ஊர்ல சம்பந்தமே பண்றாரு. இதுக்கு என் பொண்ணு பலியாகிடக்கூடாதுப்பா. நீதான் நல்ல வழி காட்டணும். உன்னை பொறுத்த வரைக்கும் இது உன் மகளோட வாழ்க்கை பிரச்சனை, என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஊரோட மான பிரச்சனை. நீ பட்ட கடனை நான் அடைக்கிறேன். ஆதித்யா, ஆதித்யா நம்பிட்டல்ல. தைரியமா போ பெருசு. எனக்கு எப்படி போ பெருசு? கவுண்டர், கவுண்டர். என்ன ஆதித்யா, வழக்கமா எப்பவும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வருவேன். ஆமா, இன்னைக்கு என்ன திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல கவுண்டர், 4 வருஷமா உங்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கேன்ல, அது மொத்தம் 18,525 ரூபாய் ஆயிருச்சு. அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கான மொத்த கணக்கு இதுல வச்சிருக்கேன். என்னடி பர்வதம், அவன் கரெக்டா கணக்கு போட்டு கொண்டு வந்திருக்கான். இப்ப பணத்துக்கு என்னடி பண்றது? வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே. அவன் இது வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்து வச்ச பணம் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ தான் இருக்கும். அடுத்த வாரம் வா, கணக்கு பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்புவீங்களா? பணம் கொண்டு வந்துட்டீங்களா? என்ன ஆயிட்ட தப்பா சொல்ற? நீ என்ன அவ்வளவு பணமா என்கிட்ட கொடுத்து வச்ச? இந்த பாரு, நீ அடுத்த வாரம் வா, கணக்கு பார்த்து சொல்றேன். 4-5 வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச பணம் என்னை ஏமாத்த நினைச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ, எங்க பேசாம இருக்கீங்க? போய் போலீஸ கூப்பிடுங்க. இந்த பாரியா, இந்த குழந்தைய பெத்தவனி மரியாதையா நான் சேர்த்து வச்ச பணத்தை என்கிட்ட கொடுக்கல. இந்த குழந்தைய நீ உயிரோட பார்க்க முடியாது. எங்க ஊர் சுமந்தாயி கல்லுல உனக்காக காத்துட்டு இருப்பேன். பணத்தோட வா. சாப்பிடுறாங்கண்ணா, சாப்பிடு. இந்த இன்னொன்னு. ஏய் ஆதித்யா,
பனரியா, பொட்டு கவுண்டர் சேர்த்து வச்ச பணத்தை ஒண்ணு சொல்ல வேண்டாம். உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் பொட்டு கவுண்டர் என்கிட்ட சொல்லிட்டார். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறத இப்ப என் கண் கூட நான் பாத்துட்டேன். மரியாதையா அந்த குழந்தைய பத்த உங்ககிட்ட ஒப்படைச்சிரு. ஐயா பொட்டு கவுண்டர் பேசாதே. பொட்டு கவுண்டர், முதல்ல அந்த குழந்தைய எடுங்க. நம்ம ஊர்ல தான் அயோக்கியத்தனம் பண்றேன்னா பக்கத்து ஊர்லயும் போய் உன் முரட்டுத்தனத்தை காட்டியிருக்க. இவ செஞ்ச இந்த காரியத்தால ஊரோட மானவ மரியாதை எல்லாமே போச்சு. சத்தியமங்கலத்துக்காரங்கெல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க பண்ணியாரையா? உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஊர்ல பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார ஆயிட முடியுமாடா? ஐயா சொல்ல, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இதுவரைக்கும் உன்னை வெறும் முரடன் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் கண் கூட பார்த்த பிறகு நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரியுது. ஐயா நான் சொல்றது கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க. நீ சொல்றத கேட்க நான் இங்க வரல, நான் சொல்றத நீ கேள். இந்த கிராமத்துல இத்தனை நாள் நீ செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் ஐயோ பாவம் அனாதையாச்சே நானும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பார்த்து மீறி போயிட்டேன். இங்க பாருங்க, இன்னையிலேந்து எண்ணி 30 நாள் இந்த ஆதித்யனை கிராமத்துக்குள்ளேயே நான் தள்ளி வைக்கிறேன். ஊர் மக்கள் யாரும் இவனை வீட்டு வாசல்ல சேர்க்க கூடாது. நம்ம ஊர் கடகண்டில இவனுக்கு கணக்கு வழக்கு இருக்க கூடாது. இந்த ஊர்ல மாடு வச்சிருக்கிறவங்க யாரும் இவங்கிட்ட லாடு அடிக்க கூடாது. அது மட்டுமல்ல, தவிச்ச வாக்கி பச்சை தண்டை கூட தரக்கூடாது. 30 நாள் இவன் இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அப்பத்தான் பந்தத்தை பத்தியும் பாசத்தை பத்தியும் உறவை பத்தியும் ஏன் தன்னை பத்தியும் கூட இவன் உணர்வான். நீ வரதா? ஐயா இந்த செய்தியை ராத்திரியோட ராத்திரியா தமுக்கு போட்டு எல்லாருக்கும் சொல்ல சொல்லு, ஊர் புறா சொல்லுடா. சரிங்க ஐயா. வினோத் போகனோடே அந்த இடத்துல கூட இந்த ஜமீன் பொன்னம்பலம் நுழைஞ்சிருவான். நாம வேதாசரத்துக்கு கொடுத்த தவண தேதி முடியறதுக்கும் நாம தவறாம கிராமத்துக்குள்ள நுழையறதுக்கும் சரியான நேரம் வந்துருச்சு. என்னடா சொல்றீங்க? எவன் நமக்கு தடையா இருப்பான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த ஆதித்யனை அவனுடைய கிராமத்து மக்களே 30 நாளைக்கு ஊர்ல இருந்து தள்ளி வச்சிட்டாங்களாம். பரிசம்போட சீர்வரிச தட்டோட அந்த கிராமத்துக்கு போறோம். தட்டு மாத்தின பின்னாடி அந்த கிராமத்துக்கே தண்ணி காட்ட போறோம். பாருமா, உனக்கு உட்காரவே தெரியல. ஜனம் உனக்கு சொல்லி தரணுமா? யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க? ஒழுங்க உட்காரு. ஐயய்யா இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த பாதி ஒழுங்கா உட்கார்ல உன்ன நான் குச்சி எடுத்து அடிப்பேன். நேனு சூடுறேம்மா படி. ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு? சூடு சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு? ஐயா ஆவனும் ஒப்பனை கூப்பிடாதுமா, அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு. நேற்று பாடத்தை எங்க விட்டேன், அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டு பழகுது. நீ புது பாடம் அம்மா சொல்லு பாடம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வம்பு ஆடி கறக்கற மாட்டா ஆடி கறக்கலாம், பாடி கறக்கற மாட்டா பாடி கறக்கலாம். வாங்க உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். அது நான் கிறிஸ்டன்ல இது மீ கிறிஸ்டன் நுவே தின்னும். நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் வேணா, ஒரு சின்ன ஐட்டம். பொண்ணுக்கு ஏடா கூடத்தனமா எதை எதையோ சொல்லி கொடுக்கறேன். அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா? அதைத்தான் முயற்சி பண்றேன், முடியலையே. இந்த பார் புஜ்ஜி, உனக்கு தமிழ் வருது, ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது. உனக்கு தமிழ் பழியர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லித்தரேன்,
அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட, எனக்கு பதில் நீயே வாஜியர் ஆயிடலாம். பாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எங்க சொல்லுமா? உனக்கு என்ன டப்பிங்க பண்ணுவாங்க, நீ தான் சொல்லணும். சத்தமா சொல்லு, அகர. இதோ பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். நாலு தடவை சொல்லி கொடுப்பேன், நாலு தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா அஞ்சாவது தடவையும் சொல்லி கொடுப்பவன். நுவு நல்ல பொண்ணு, வழியாத. நுவு மட்டும் இந்த திருக்குறள செப்பிஸ்தேனே, நீக்கு ஏமி இஷ்டமோ நேன் இஸ்தானம்மா. செப்புமா, செப்பு செப்பு செப்பு. நான் தகர மீக்கு ஒரு கவிதை உண்டு, நான் மீக்கு அதை செப்தானோ, அது மீறி செப்தே நாக்கு சாலு சந்தோஷம். செப்தாரா? சொல்லுங்க சொல்லுங்க. கதலன்னி விதலாய காப்பரும் ரெண்டாய, நின்ன சச்சின கொந்தேலி நேல்றிக்கு கூறாய, கொந்தேலி தம்பின வாடு சச்சி சிவ்வாழ்னக்கு ஆறு நெல்லாய. செப்பு.